Hi viewers, welcome to VB King's Activity Samil. Nick nammoda channel la kammangool recipe dhaan paaka porom. Video ku la poradhukku munnala nammoda channel la neenga enna subscribe pannaama irundinga na subscribe pannirunga. உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான கம்மங்கூழ் தான் பார்க்க போறோம். கூல் பண்றதுக்கு ஒரு பவுல் அளவுக்கு கம்பு வந்து எடுத்துர்க்கேன். தண்ணி ஊத்தி ஓவர் நைட் வந்து அப்படியே நம்ம ஊற விட்டுறலாம். மறுநாள் காலையில பார்த்தோம் அப்படினா இந்த அளவுக்கு மேல வந்து தண்ணி ஃபுல்லா வந்து நல்ல Black கலர்ல மேல உள்ள திப்பி ஃபுல்லா நமக்கு வந்திருக்க மாதிரி இருக்கும். இத நல்லா வந்து தண்ணி வந்து ஒயிட் கலர்ல வர்ற வரைக்கும் நல்லா வந்து கழுவி எடுத்துறலாம். ஒரு பவுல் அளவு எடுத்துள்ள கம்பு இது வந்து நாலு பேர் சாப்பிறதுக்கு வந்து ஒரு டைம் சாப்பிறதுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். கழுவி எடுத்து வச்சிட்டேன். தண்ணி இல்லாம ஜார்ல வந்து இப்ப கம்பு ஃபுல்லாவே நம்ம போட்றலாம் போட்டுட்டு ரெண்டு சுத்தி சுத்துனோம் அப்படினா இந்த மாதிரி லைட்டா வந்து குர்ண குர்ணையா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப மேல கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஃபுல்லாத்தையுமே நம்ம உடைச்சு ஊற்றலாம் படுப்புல கடாய் வச்சிருக்கேன் கடாயில இந்த ஒரு பவுலுக்கு வந்து கம்பு எடுத்துறோம் இதுக்கு நாலு பவுல் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊத்திக்கிறேன் தண்ணி நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச கம்பை இதோட சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் நம்ம கம்பை அதில் சேர்க்கும்போது லைட்டாக கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே வந்து நமக்கு சேர்த்துக்கணும் இல்லாட்டி நம்மளுக்கு கட்டி விழுந்துடும் இந்த மாதிரியும் பண்ணலாம் இதுக்கு பதிலாக ரெண்டு பவுல் தண்ணியை கடாயில் ஊற்றிட்டு கடாயில் உள்ள தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு பவுல் அளவு தண்ணியை கம்பில் ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதுலேயும் சேர்த்துக்கலாம் அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்னமுமே கட்டி விழாமல் இருக்கும் கட்டிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் எப்போவுமே அடிகனமான பாத்திரமாக வந்து எடுத்துக்கோங்க கூழ் காய்ச்சும்போது நம்ம ஊற்றின தண்ணி ஃபுல்லாமே நல்லா வற்றி இந்த அளவுக்கு வந்து நல்லா கட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுவோம் சூடு வந்து நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மேலே வந்து நம்மளுக்கு ஆடை வந்து படிய ஆரம்பிச்சிருச்சு இதிலிருந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து கரண்டியில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம உப்பு எதுவுமே சேர்க்கலை கையும் நம்ம படாதனால நம்மளுக்கு வந்து கெடாமல் இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வீட்லேயே தயிர் வந்து நான் உர ஊற்றி வச்சுருந்தேன் அந்த தயிரையும் இதோடு சேர்த்துக்கிறேன் நீங்கள் மிக்சியில் வந்து தயிரை போட்டுட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு அதை மோராக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கரைச்சி விட்டுறேன் ஒரு பவுல் அளவுக்கு நான் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் உங்களுக்கு வெங்காய டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து கூழில் சேர்த்துட்டு அப்படியே வந்து நீங்கள் குடிச்சுக்கலாம் ரொம்பவுமே டேஸ்டியான ஹெல்த்தியான கம்பு கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்காண்டி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சீனரிக்காய் வத்தல் மோர் வத்தல் அப்பளம் மாங்காய் எல்லாமே சைடிஷாக வச்சுருந்தேன் நம்மளோட சேனல்ஸில் வர்ற வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ